அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 638வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஓவர் வியூ ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டடீஸ் இன் இந்தியா, அதாவது நம் நாட்டில் வேளாண் கல்வியின் நிலை ஒரு கண்ணோட்டம் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஜி திலீப் குமார் அவர்கள். டாக்டர் திலீப் குமார் அவர்கள் டாக்டர் டி கே அக்ரி எக்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர் திலீப் குமார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். சார் நல்லா இருக்கேன். சார் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் முதல் முறையாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். டாக்டர் திலீப் குமார், உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? சார் என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊர் தான் சார் என்னோட சொந்த ஊர். ஓகே, நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? ஆமா சார், நான் விவசாய குடும்பம் தான் சார்ந்த இதுதான். அதே போல நான் வந்து இனிஷியலா வந்து அக்ரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டென்த் படிக்கும் பொழுதே அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து, அடுத்து டுவெல்த்தும் அக்ரி தான் படித்தேன் நான் வொகேஷனல் குரூப். அதுக்கப்புறம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன். அதே போல எம்எஸ்சியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு, அடுத்தது பிஹெச்டி கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி முடிச்சேன் சார். வெரி குட், வெரி குட். நீங்க உங்களுடைய தொடக்க கால பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? சார் இனிஷியலா பாத்தீங்கன்னா எங்களோட ஊர் ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊர்ல வந்து பிஎஸ்சி, அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் டி குரூப்னு சொல்லுவாங்க, ஒகேஷனல் குரூப் இருக்குது. சோ அந்த ஒகேஷனல் குரூப் தான் லெவல்த் டுவெல்த் நான் வந்து படிச்சேன் சார். ஓகே ஓகே. தென் நீங்க இந்த படிப்பை முடித்த பிறகு என்னென்ன பணிகள் செய்து வந்திருக்கீங்க இதுவரை? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட். ஓகே, அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து ஒரு நல்ல இதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா வந்து நம்ம ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாம். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா ஏ குரூப்னு சொல்லுவாங்க எங்க இதுல, சோ பயோமேக்ஸ் குரூப் கிடைச்சது. இருந்தாலும் நான் வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லி நான் அக்ரி ஒகேஷனல் குரூப் எடுத்து, அதுக்கப்புறம் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு எம்எஸ்சியும் முடிச்சுட்டு பிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பேருக்கு நிறைய பேர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து, அங்கவே ராமகிருஷ்ணா மிஷன்ல அக்ரி இருக்கு, அதுல வந்து பிஎஸ் அக்ரிக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேவிகே சிறுகுமணியில வந்து ஒரு 1 இயர் நான் அக்ரிகல்ச்சரை டிஏ வட்டிய ட்ரைனிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜேஎஸ்ஏ வேளாண்மை கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இமேம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து சார் அட்மிஷன் சம்பந்தமா நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கும்பொழுது, நம்ம இந்த மாதிரி ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அது மூலயமா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்றதுக்கான எல்லா வழிவகைகளையும் நம்மளோட இன்ஸ்டியூட் மூலயமா நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம டாக்டர் டி கே அக்ரி எக்ஸ்பர்ட் மூலயமா நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த இதுக்காக தான் உங்களையும் தொடர்பு கொண்டு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணி பண்ணணும்ன்ற விருப்பப்பட்டேன் சார். மிக்க மகிழ்ச்சி. நீங்க இந்த பணியை எத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறீர்கள்? இப்ப நம்ம இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது சார். மொத்தமாக உங்களுடைய அனுபவம், பணி அனுபவம். டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இதுல பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்ப 5 இயர்ஸா வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கைடன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, கேரியர் கைடன்ஸ்ல நீங்க என்னென்ன பணிகள் செய்றீங்க, அதை பற்றி தொடர்பு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. சார் இந்த கேரியர் கைடன்ஸ் சென்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் நிறைய, அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கொரோனா பீரியட்ல தான் வந்து இந்த கேரியர் கைடன்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வெளியில போக முடியாத சுச்சுவேஷன். அந்த டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன, நான் வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கும் பொழுது அப்ப ஹெல்ப் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் அகாடமிக் அட்மிஷன் ஹெல்ப் கேட்கப்பட்டதுனால நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. வெளியில போக முடியல சார், எனக்கு இந்த காலேஜோட டீட்டெயில் வேணும், இந்த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ இதனாலதான் இமிடியேட்டா நம்ம வந்து இந்த ஹெல்ப்பை எல்லாருக்குமே பண்ண ஆரம்பிச்சோம். இதுல வந்து 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்லயும் நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். அதே போல ஃபோன் கால்லயும் நிறைய கைடன்ஸ், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 100 ஃபோன் கால்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டன் பண்ணி எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆஃப் இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த உதவி பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்கு, அதே போல ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் நமக்கு காலேஜஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்றதுக்கு. அது இல்லாம நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லாம் வேற எங்கெல்லாம் இருக்குது, டிப்ளமோ எங்க இருக்குது அப்படின்னு சொல்றது எல்லா விளக்கமும் தெளிவான முறையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் சார். வெரி குட். உங்களுடைய பணிக்காலத்தில் நீங்கள் சாதனையாக, நீங்க செய்த பணியில சாதனையாக கருதுவது என்ன, அதற்காக நீங்கள் பெற்ற அங்கீகாரங்கள் என்ன?
சார் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிஹெச்டி முடிக்கும் பொழுதும் சரி, அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணும்போதும் சரி, நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் தீசிஸ் அவார்டு வாங்கியிருக்கோம், பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்டு வாங்கியிருக்கோம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் அவார்டு, பெஸ்ட் எஜுகேஷனல் அவார்டு நம்ம வந்து இந்த கேரியர் கைடன்ஸ் சென்டர் பண்ணும்பொழுது இந்த கேரன்ஸ் பெஸ்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் அவார்டு அது போல நிறைய வாங்கியிருக்கோம் சார். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டதில் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. தற்போது நிகழ்ச்சிக்கு செல்வோம். நம் நாட்டில் வேளாண் கல்வியின் நிலை ஒரு கண்ணோட்டம் தொடர்பான தங்கள் நிகழ்ச்சிகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது, இனிஷியலாகும் போது ஒரு சின்ன திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த இதன் பொருள் பாத்தீங்கன்னா, உழவுத் தொழில் செய்து அது கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழ்வாரே உரிமையோடு வாழ்பவர், மற்றவரெல்லாம் உழவரை தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த பொருளுக்கு இணங்கி வேளாண்மை சார்ந்த படிப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ அக்ரிகல்ச்சரை பத்தி கிளியரா பார்க்கலாம். எங்கெங்க இருக்கு, அதாவது ஆல் ஓவர் இந்தியா எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல எந்தெந்த காலேஜஸ் இருக்கு, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம இன்னைக்கு கிளியரா பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எல்லாருக்குமே தெரியும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 4 இயர்ஸ் கோர்ஸ், இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட விவசாயம், எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும், விவசாயம் வந்து அழிந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துல எல்லாருமே வந்து இப்ப கரண்ட்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங்கா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து மகளிர், அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா அதிகமா பெண்கள் தான், 65% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெண்கள் தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் பிஎஸ் அக்ரிகல்ச்சரை அதிகமா லைக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம ஜாயின் பண்றதுக்கு முக்கியமான ரீசன், நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சைலேந்திர பாபு சார் அவங்க எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க. ஸோ டிஜிபி, ஃபார்மர் டிஜிபி சைலேந்திர பாபு சாரா இருக்கட்டும், இறையன்பு சாரா இருக்கட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவரா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி அவங்க அட்டன் பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க. நிறைய பேர் அது மூலியமா போயிட்டு யூபிஎஸ்சி அட்டன் பண்ணி சக்சஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு கோர்ஸ் தான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற கோர்ஸை கம்பேர் பண்றதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு பெஸ்ட் கோர்ஸ்ன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இந்த பிஎஸ் அக்ரி படிக்கிறது மூலயமா இருக்கு. அதுல முக்கியமா லாஸ்டா சொன்னது போலதான் யூபிஎஸ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், அதே போல பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ஆ இருக்கலாம், நபார்டா இருக்கலாம், அதே போல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஸோ இது பத்தி நான் தனியாவே நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே சொல்றேன், ஏன்னா இதுல நிறைய சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அதை பத்தி கிளியரா நிறையவே சொல்லலாம். அதை பத்தியும் சார்ட்ட நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணி விடுறேன், அதுலயே நீங்க பாருங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்றதுக்காக. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப கரண்ட்ல கேட்டுட்டு இருக்க முக்கியமான விஷயம், ஆல் ஓவர் இந்தியா எந்த எக்ஸாம் சார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல நிறைய பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும், சார் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து வெளி, அதாவது வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நியூடெல்லி. இந்த ஐசிஏஆர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம 12th முடிச்ச எல்லாருமே கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் படிச்சிருக்கோங்க, அண்ட் ஆல்சோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கோங்க, தாராளமா வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஐசிஏஆர்ல பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் ஓகேங்களா. ஸோ இவங்க மூலியமா கியூட், CUAT ஓகேங்களா, ஸோ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா, இந்த CUET மூலியமா தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து யூஜிக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் ஐசிஏஆர் மூலியமா கண்டக்ட் பண்றது. இந்த கியூட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா
இந்த மந்த் எண்டுக்குள்ள வரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை பத்தி தான் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க, கண்டிப்பா அதை சொல்லணும் அப்படின்ட்டு தான் விருப்பப்படுறேன். இந்த கியூட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஸோ இந்த ஐசிஏஆர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 72 யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐசிஏஆர் அண்டர்ல இருக்கிற யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த இதுல நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு வந்து 8வது பிளேஸ்ல இப்ப இருக்குது. கரண்ட் டாப் 10ல இருக்கிற ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி நம்மளோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்றதுல ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட இந்த கியூட் எக்ஸாம், ஓகேங்களா, ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம், ஓகேங்களா, இந்த மாதத்துக்குள்ள அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாருமே கேட்கிற முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாருமே பார்த்துட்டு இருங்க. ஏன்னா எல்லாருமே இந்த 12th படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்ப கரண்ட்ல இன்னும் ஒரு ஒரு வாரத்துல அவங்களுக்கு 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன் பிட்வீன்ல நம்மளோட சேனலையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல இந்த கியூட் எக்ஸாம், அதாவது ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வெளியிடுவோம். அதை பார்த்து நீங்க அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றதையும் கிளியரா நாங்க சொல்லுவோம். அதை பார்த்தும் நீங்க கண்டிப்பா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போட்டு நமக்கு எப்ப எக்ஸாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மந்த் தான் நமக்கு எக்ஸாம் வருது. இந்த கியூட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் வருது. ஸோ மே 15ல இருந்து 30th நடத்துறதா நமக்கு ஐசிஆர் என்ட்ரன்ஸ்ல அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கியூட் எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிறது இல்லாம மேபி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஸ்டேட் கோட்டா, ஓகேங்களா, அந்த ஸ்டேட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட 12th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்டா இருந்தா நம்மளோட மார்க் பேசிஸ்ல கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க. இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஸோ அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் கட் ஆஃப் மேபி எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சார், 12th எக்ஸாம்ல ஏதோ ஒரு ரீசன் உடம்பு சரியாம போயிருக்கலாம், வேற அதர் ரீசன்ஸ் எது வேணா இருக்கலாம், இந்த ரீசனால எனக்கு மார்க் கட் ஆயிடுச்சு, ஆனா என்னால கண்டிப்பா வந்து பெஸ்டா என்னால பண்ண முடியும், என்னால நல்லா பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஐசிஏஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எல்லாருமே தாராளமா எழுதலாம். இதுல எழுதி இதுல டாப் பொசிஷன்ல வந்தா அது மூலியமா நீங்க நேராவே வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கியூட் எக்ஸாம் மூலியமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 62 சீட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா 15% இருக்கிற 78 யூனிவர்சிட்டி 72 யூனிவர்சிட்டியும் 15% ஆஃப் சீட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ல 15% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் ஃபில் பண்றாங்க. மீதமுள்ள 88 தான் அவங்களே ஓன் ஸ்டேட் வந்து கவுன்சிலிங் மூலயமா ஃபில் பண்றது. ஓகேங்களா, இந்த இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு கேட்ட முக்கியமான தகவல் வந்து இந்த ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல வந்து டிஎன்ஏயு முதன்மையான ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறதுலே, ஒரு டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டின்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி தான். ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம 28 அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர பிரைவேட் காலேஜஸ், அதை வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லுவோம். 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எல்லாருமே சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து இதுல இருக்குது. மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கு. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலயமா தான் வந்து ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் ஃபுல்லாவே நடக்கும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 4000 மேற்பட்ட சீட் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 4200 சம்திங் சீட்ஸ் வந்து இதுல இருக்கு. இது டோட்டலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் சேர்த்துதான் இந்த சீட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உங்க எல்லாருக்குமே ஜாயின் பண்றதுக்கு விருப்பப்படுறது எலிஜிபிலிட்டின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ், எலிஜிபிலிட்டி ரொம்பவே முக்கியம், எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட முடியாது. ஸோ பயோமேக்ஸ் படிச்சிருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியும். அதே போல பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒகேஷனல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியும். பயோமேக்ஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ், இது உங்களுக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ். அதே வந்து பியூர் சயின்ஸா இருந்தா உங்களுக்கு
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கணும். அதே போல ஒகேஷனல் ஸ்டூடெண்டா இருந்தா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்ல இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஓகேங்களா. இந்த கட் ஆஃப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் உங்க டுவெல்த்ல மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான் பயோமேக்ஸ்னா அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ், பியூர் சயின்ஸ்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி. இந்த சப்ஜெக்ட் வந்து தான் உங்களுக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட நீங்க கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் பேசிஸ்ல தான் உங்களுக்கு டோட்டலா இந்த கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங் ஆன்லைன்ல தான் நடக்கும் ஃபுல்லாவே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 50% ஆஃப் சீட் த்ரூ ஐசிஏஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஓகேங்களா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முக்கியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, ஊனமுற்றோர்னு சொல்லுவோம், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுல 5% ஆஃப் சீட்ஸ் வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸ் ஆர்மி ஓகேங்களா, அவங்களுக்கு எக்ஸ் ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ் ஆர்மி முடிச்சு எக்ஸ் ஆர்மி இருக்கவங்க அவங்களோட பசங்களுக்கு இதுல வந்து 21 சீட்ஸ் வந்து எக்ஸ் ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 சீட்டு இதுல இருக்குது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஓகேங்களா. இந்த 7.5 ரிசர்வேஷன்ன்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு, இதை வந்து நம்மளது தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இப்ப லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முடியும் இந்த 7.5 ரிசர்வேஷன் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியா ஒதுக்காங்க. 7.5% இதை ஒதுக்கீடு. இந்த 7.5% இதை ஒதுக்கீட்டுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே கிடையாது. 4 வருஷம் முடிக்கிறதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. இது ஒன்லி இன் கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் இது உண்டு. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல இதை அப்ளை பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளியில மட்டும்தான் படிச்சிருக்கணும். வேற எதுல படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. 6வது மட்டும் வேற ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இதாகும் ஓகேங்களா. இது வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நம்ம சொல்றோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு ஒண்ணு இருக்குது, என்ஆர்ஐ கோட்டான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டானா நிறைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் எல்லாருக்கும் என்ன விருப்பம், நம்ம எல்லாருமே தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்ன்றது ரொம்பவே ஆசை. அப்ப கட் ஆஃப் கம்மியா இருக்க சூழ்நிலையில நம்மளால கவுன்சிலிங்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில இந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலியமா நீங்க வந்து தாராளமா உங்க கட் ஆஃப் கம்மியா இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலியமா நீங்க கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல என்ஆர்ஐன்றது ஃபாரின்ல இருக்கவங்க மூலியமா நம்ம வந்து அந்த கோட்டால அப்ளை பண்ணி இது பண்றது. ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழக முதல்வர் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். எல்லாமே வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல தான் படிச்சுட்டு இருப்போம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்லயும் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன் தமிழ், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இன் தமிழ்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 50-50 சீட்டு, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 50 சீட்டு, ஹார்டிகல்ச்சர் ஒரு 50 சீட்டுன்னு சொல்லிட்டு இது வேளாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னால எனக்கு வந்து இங்கிலீஷ் அந்த லெவலுக்கு வராது சார், நான் வந்து தமிழ் மீடியம் படிக்கலாம், எனக்கு தமிழ்லன்னா கொஞ்சம் இதா இருக்கும், நான் தமிழ்லயே படிச்சுட்டேன் ஃபுல்லா அப்படின்றதுக்காக இந்த தமிழ் மீடியத்தையும் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இந்த ஒரு ஸ்கீமையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இது நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்தில் ஜாயின் பண்றவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25 சீட், அதாவது டிஎன்பிசி ஓகேங்களா, டிஎன்பிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆபிசர் ஓகேங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் ஏஓன்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் ஆபிசர். இந்த எவ்வளவுதான் கால்ஃபர் பண்ணாலும் அக்ரிகல்ச்சர் ஆபிசர் 200 போஸ்ட் 300 போஸ்ட் கால்ஃபர் பண்ணாலும் இதுல 25 சீட்டு ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 20 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், 20-25 சீட்டு அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து இது பண்ணிடுறாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு எடுத்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பேர் அப்ளை பண்ணும் போது ஹெவியான காம்படிஷன் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ்ல இருக்க லாங்குவேஜ்ல இருக்கு. ஆனா இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இப்ப லாஸ்ட் 2 வருஷம் தான் ஆயிருக்குது, ஆல்மோஸ்ட் 100 பசங்க தான் இது வரைக்கும் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பதான் அவங்க தேர்ட் இயரே படிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 100 பேர் தான் இது வரைக்கும் படிச்சுட்டே இருக்காங்க.
அப்ப அவங்களுக்கு அடுத்தது முடிச்ச வேகத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் போஸ்டிங் வருதுன்னா அதுல 20 சீட் வெறும் காம்படிஷன் எவ்வளவு இருக்கும், மொத்தம் 150 பேர் இல்ல 200 பேர் தான் இருப்பாங்க, அதுல 20 சீட்டு ஸ்பெசிபிக்கா இந்த தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கே ஒதுக்குறாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அதுக்கு மேல நமக்கு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஏன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் போக முடியாது, ஏன்னா அது இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்குன்றதுனால எம்எஸ்சி போக முடியாது. ஒன்லி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பண்ணிட்டு நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது வேலை வாய்ப்புகளை தேடலாம். ஓகேங்களா? இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. நம்ம வந்து முதல்ல ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பார்த்தோம், ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இல்லாம வேற என்ன சார் இங்க யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரிக்கு அடுத்தது இருக்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு. இதுல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு ஃபேக்கல்ட்டி தான். ஓகேங்களா? ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு தனி பிரிவு தான் வந்து தமிழ்நாடு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்குது. ஸோ இதுலயும் வந்து மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் கவுன்சிலிங் முறையில தான் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரைவேட்டா வந்து டீம்டு யூனிவர்சிட்டினா செல்ஃப் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. சுயமா வந்து அவங்க அந்த படிப்பை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஸ்ஆம் ரம் இருக்கு, வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் இருக்குது, அமிர்தா இருக்குது, அதே போல பாத்தீங்கன்னா வேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன ஒரு டிராபேக்னா, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை தேடி போயிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு போறவங்க போயிட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ல நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை தேடி போகும்போது நம்ம வந்து முதன்மையா நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்டான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மாணவர்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெங்கிருந்து நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட், வேளாண்மை கல்லூரியில கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம், அதுலயும் கிடைக்காத பட்சத்துக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்க பட்சத்துக்கு நம்ம வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை அவங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா முக்கியமா ஒரு மாணவர் நம்ம படிக்கணும்னா ஒரு சரியான கல்லூரியில போய் படிக்கிறது, சரியான காலேஜ்ல போய் படிக்கிறது தான் ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல நம்ம போய் படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ்க்கு ரொம்பவே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை ஸ்கூல்ல வந்து அவங்க காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வேளாண்மை கல்லூரியில எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு மாணவர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 வருஷம் முடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில இருக்கு. ஸோ அதுல இருக்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு முதன்மையா எல்லா மாணவர்களும் முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம அதுல கிடைக்காத பட்சத்துக்கு கட் ஆஃப்ல அதுல இருக்க பிரைவேட் காலேஜ்ல நல்ல காலேஜா பார்த்து சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வேலை உங்களோட இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம், டீம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்றதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்க வந்து அது இந்த இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் ஃபுல்லாவே கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் தான் இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு கிளியரா நம்மளோட டாக்டர் டி கே அக்ரி எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனல்ல எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா அதையும் பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே மறக்காம நம்ம சேனலை போய் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கான உங்களுக்கு கைடன்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுல சொல்லியிருப்போம். அதையும் நீங்க வந்து எல்லாருமே பார்த்து பயன்படுறதுக்கு நிறையவே இது இருக்குது. ஓகே, இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா எல்லாருமே கேட்கலாம். நன்றி டாக்டர் திலீப்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நம் நாட்டில் வேளாண் கல்வியின் நிலை ஒரு கண்ணோட்டம் தொடர்பான தகவல் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் திலீப்குமார், மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் டி கே அக்ரி எக்ஸ்பர்ட் நிறுவனம் ஆகும். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். திரு கந்தசாமி அவர்கள் வேளாண்மை பட்டதாரி ஆவார், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திலீப்குமார் அவர்கள் இன்றைய ஜூம் கூட்டத்தில் வேளாண்மை பட்டம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்கின்ற தலைப்பில், வேளாண்மை பட்டம் பெற்றால் எங்கெங்கு வேலை கிடைக்கும் என்கின்ற புள்ளி விவரங்களை பகிர்ந்தார்கள். எந்தெந்த கல்லூரி சிறப்பான கல்லூரி, குறிப்பாக கோவை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகம், மதுரை வளாகம், பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகம்,
எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது, எத்தனை பட்டதாரிகள் வெளியே வருகின்றார்கள், புதிதாக வேளாண்மை பட்டம் படிப்போருக்கு ஊக்குவிப்பாக அவரது பேச்சு அமைந்திருக்கிறது. பொதுவான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது வேளாண்மை பட்டம் ஒரு சிறந்த ஒரு பட்டம், தொழில் துறை சார்ந்த ஒரு பட்டம் என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். தொழில்துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லி பட்டத்தை அளித்துவிட்டு இதுவரை இன்றைய தினம் வரை அந்த ரெக்கக்னேஷன் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் நமது வேளாண்மை பட்டதாரர்களுக்கு இதுவரை கிடைத்துள்ளது. நாங்கள் கல்வி கற்ற காலத்தில் அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு தயாராக இருக்கும். வேளாண்மை துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் வேலை, வங்கிகளிலே வேலை, அரசாங்க நிமித்த வேலைகள் நமக்காக காத்து கிடக்கும். அந்த நேரத்தில் யாருமே இந்த ரெக்கக்னிஷன் என்கின்ற ஒரு முக்கியமான அம்சத்தை இன்றைய தினம் வரை யோசிக்காமல் விட்டுவிட்டார். அன்று நாம் கல்வி கற்கின்ற காலத்திலே வேளாண்மை பட்டதாரர்களுக்கு கெசட்டட் ரேங்க் வேண்டும், அந்த ஒரு தகுதி என்று போராடி அதை வேளாண்மை பட்டதாரிகளுக்கு கெசட்டட் ரேங்க் பெற்றுத்தந்து, பச்சை மையிலே கையெழுத்து போடுகின்ற தகுதியை பெற்றுத்தந்து, அரசாங்கமே 18 கல்லூரிகள் நடத்துகிறது, மேலும் தனியார் கல்லூரிகள் கிட்டத்தட்ட 50 கல்லூரிகள் வேளாண்மை பட்டதாரிகளை ஆண்டுதோறும் வெளியே அனுப்புகிறது. அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லை. தனியார் துறைகளிலே வேலை என்பது அவர்கள் பார்த்து தருவது, அவர்கள் கொடுக்கும் தகுதி. அக்ரிகல்ச்சர் படிப்பு ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல படிப்பு, அந்த ரெக்கக்னிஷன் தராமல் இருந்து இதுவரை தவறு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொன்னால் அதற்கு தகுந்த அங்கீகாரம் தரப்பட்டது. டாக்டருக்கு கல்வி கற்றவர்களுக்கு அங்கீகாரம் இருக்கும். ஒருவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரை அணுகித்தான் கேட்க வேண்டும். காலை மதியம் மாலை 3 மாத்திரை சாப்பிட்டு தூண்டு உடம்பு சரியாக சொல்ல தகுதி பெற்றவன் டாக்டர் தான். வேளாண்மையில் அந்த நிலைமை இல்லை. இவைகள் நமது வேளாண்மை பட்டதாரிகள் ஒரு குழுவாக அமைந்து இந்த முக்கியமான கருத்தை உயிரர்களுக்கு எடுத்துச் சொல்லி போராட வேண்டி வந்தால் போராடி அந்த ரெக்கக்னிஷன் என்ற உரிமை பெற்றால்தான் நீங்கள் சொன்ன அத்தனை பெருமைகளும் இந்த வேளாண்மை பட்டத்துக்கு கிடைக்கும். இந்த நிலை மாறவிட்டால் எந்த ஒரு டாக்டராவது அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்று வருந்துவதே இல்லை. கல்வி கற்ற பின்னாலே அவன் ஒரு அறை எடுத்துக்கொண்டு அவரது பெயர் எழுதி MBBS என்று போட்டுக்கொண்டால் தினம் குறைந்தது 50 பேராவது அவனை அணுகி மருத்துவ பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு தனது ஊதியத்தை அந்த டாக்டர் பார்த்துக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலை, அங்கீகாரம் பெற்ற நிலை வேளாண்மை பட்டதாரிகளுக்கு இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஒரு குழு அமைத்து அதற்காக போராட வேண்டும். ரெக்கக்னிஷன் ஒன்று கிடைத்தால்தான் உழவன் தனது தோட்டத்திலே வேளாண்மை பட்டதாரியை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை என்று வருகிறதோ அன்றுதான் இந்த பட்டத்திற்கு சிறப்புத்தன்மை. உலகிலேயே மிக சிறந்த ஒரு தொழிற்கல்விப்படு வேளாண்மை தான், அதுவும் நமது பாரத நாடு வேளாண்மை நாடு. எனவே வேளாண்மை உயர்த்த வேண்டும் என்றால் வேளாண்மை பட்டதாரர்கள் அனைவருக்குமே ரெக்கக்னேஷன் கிடைக்க வேண்டும். கிடைத்த பின்புதான் வேளாண்மையை நாம் முறையாக சரியாக உழவர்கள் மத்தியிலே நாம் சிறப்பாக செயலாற்ற முடியும் என்கின்ற இந்த உண்மையை சொல்லி இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளர் திலீப் குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கந்தசாமி சார் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், ஒட்டன்சத்திரத்தில் வசித்து வருகிறார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் பட்டதாரி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்குவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்குவன் அவர்கள் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம் சார். விட்டு விட்டு ரெகக்னிஷன் ஆசிட்டு இருக்காங்க, காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு எந்த படிப்பு படிச்சாலும் சரி, வேளாண்மை அப்படி பகுதி படிச்சுட்டு வேலைக்கு போனா அதிகபட்ச உச்ச சம்பளம் 5000 ரூபா யூனிவர்சிட்டிலேயே அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பட்டதாரி ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து யூஜி குவாலிஃபிகேஷன் ஆகிப்போச்சு, அது ஆர்டினரி யூஜி மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் அரசு வேலைக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆத்மா ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல போன ட்ரைனிங் கொடுக்கும்,
ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வேலையை தேடுவதை விட வேலை கொடுப்பது நல்லது என்று என்னோட சொந்த கருத்து. இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. 15 லட்சம் வரைக்கும் அக்ரி கிராஜுவேட்டுக்கு பேங்க்ஸ் ரேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பேங்க் ரேட்ஸ், அது வந்து ஒரு நிலம் இல்லைன்னா கூட வி கேன் ஹேவ் ஏ லீஸ் எடுக்கலாம். 10 இயர்ஸ் லீஸ் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணா வசதி நிறைய இருக்குங்க. எல்லா ஊர்லயும் வங்கிகள் இருக்கு, எல்லா ஊர்லயும் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. லீஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க, அது பெர்டைல் ஆர் ட்ரை எனிவேர், பட் வி கேன் டூ வெரி குட் ஒண்டர்ஸ் பிகாஸ் இன்னைக்கு வானமே இல்லை. வெர்டிகல் கார்டனிங் வந்தாச்சு, பாலிகோஸ் வந்தாச்சு, குரோ பேல் வச்சு வளர்க்கலாம் வச்சு எந்த அமௌண்ட் வந்து பேங்க்ல வாங்கலாம், அதோட 25 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி ஏன் பண்ணலாம் வித்இன் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ப்ரொஃபஷனலி வென் வி ஒர்க் ஆன் தி டைரக்ஷன். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா எக்ஸ்போஷர் அண்ட் ட்ரைனிங் அண்ட் கான்டாக்ட்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு பேம்பு கண்டிஷனுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளா சம்பாதிச்சிருக்காரு, ஒரு கிராஜுவேட் இருக்காங்க என்ன அங்க வந்து அது நேஷனல் பேம்பு மிஷனுக்கு அவங்க நேஷனல் பண்ணாங்க. ஸோ வந்து ஹோஸ்டல் இருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் எனி செலக்டிவ் கிராப் ஆர் டெவலப் ஆன் தட், இது ஒரு கான்செப்ட். இதே மாதிரி இன்னும் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம செய்யலாம். பார்த்தா வேளாண்மை பொறியியல் கல்லூரி வந்து நமக்கு வந்து பார்த்தா பி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எல்லாத்துலையும் இருக்கு, நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்ல 15 இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் தான் என்ன. அப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி பார்த்து எல்லாம் முதலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளில எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலையும் எங்க படிச்சாலும் வந்து கேம்பஸ் வந்தா தான் வேலை அப்படி இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் வந்தாலும் பெரிய போராட்டம் தான், இப்போ பரீட்சை இருக்கு எல்லாமே இருக்கு. பட் என்ன பதிலும் படிச்ச அடுத்த நாளைக்கு கடையில் உட்காரணும், நம்மள்ட்ட வருமானத்தை பார்க்கணுங்கிறது இன்னைக்கு வங்கிகள்ல நிறைய உதவிகள் இருக்குது. வெறும் பால் சார்பு ஐஸ்கிரீம் பார்லர் போட்டா போதுங்க, எங்க இருந்து வர்றாங்க, குஜராத் வருது ஐஸ்கிரீம், இது வருது லஸ்ஸி வருது. சார் நம்ம வைநாட்டு மேக் சம் லோக்கல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் பொருட்கள் எடுத்துட்டு போனா நம்ம நல்லது. ஸோ இப்ப நான் வந்து இப்ப இந்த வாய்ப்பு எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, பட்டதாக இளைஞர்களுக்கு யூஜி முடிச்சா 15,000 சம்பளம், பிஜி முடிச்சா 25,000 சம்பளம், அது அடுத்தப்பல பிஹெச்டி முடிச்சா ஒரு 40-50, எல்லாமே வந்து பெரிய பரிசீலனை தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கே வேண்டாம், நம்ம ஜஸ்ட் ஏ மேட்டர் ஆஃப் ஒன்லி 1 or 2 இயர்ஸ் இனிஷியல் ஒர்க் அண்ட் ஸ்பேட் ஒர்க் அண்ட் கார்டு ஒர்க் அண்ட் கெட்டிங் அதர் மேன்ஸ் மணி கார்டு பேங்க் மணி, இப் இன்வெஸ்ட் டைம் அண்ட் எனர்ஜி டெஃபினெட்லி யூ கேன் ஹேவ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பேமெண்ட் வித்வுட் எனி ஸ்ட்ரெஸ் ஆன் அவர் பார்ட். ஏன்னா அமௌண்ட் 100 பேர் கொடுக்கலாம், நீங்க நிறைய ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வாய்ப்பு இருக்குது, ட்ரெயின் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிராஜுவேட்ஸ் வந்து தைரியமா நெஞ்சு நிமித்து ஒரே ஒரு டெக்னாலஜி, ஒரே ஒரு பாணிக்கு வித்தா போதுங்க, ஒரே ஒரு பூசாரி கொடுத்தா போது 1 லட்சம் பேருக்கு முடிஞ்சு வச்சுக்காது. சார் ஒன்லி வி நீட் டு ஹேவ் ஏ கான்டாக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சின்சியரிட்டி டு ஒரு ஸ்டேட் அண்ட் ஒர்க் ஆன் டைரக்ஷன். நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு அனைத்து பட்டதாரிகளுமே வந்து நம்ம வேளாண்மை துறையில அவங்க தத்து எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய பயிற்சி கொடுக்கணும். நாங்களாம் அந்த மில்க் ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்கீம் ஆத்மா ஸ்கீம் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து ஜஸ்ட் கம் அலாங் வித் பீப்புள் தென் பிரிங் த பீப்புள் குரூப் ஆஃப் பீப்புள் 25 or 35 அவங்கள வச்சு ஹீ கேன் ஸ்டார்ட். இது எல்லா ஊரையும் எஸ்கேஜி வந்தாங்க, எப்பி வந்தாச்சு. இன்னைக்கு அக்ரி கிராஜுவேட்டுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி கன்சல்டன்சி மாதிரி போனாலும் பிரைவேட் எக்ஸ்டென்ஷன் போனாலும் நிறைய ஸ்கோப் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஊர் எங்கேயுமே ஃபெர்மெண்ட் ரேப் கிடைக்கல சார், நிறைய ஊர்ல வந்து லைட் ரேப் இல்லாமல் இருக்குங்க. இதெல்லாம் இது கேன் டேக் அஸ் ஏ ப்ராடக்ட். ஸோ எனி பிசினஸ் ஆக்டிவிட்டி ஒன்னே ஒன்று எடுத்துட்டு போய் வி கேன் செல் டு மாஸ்டர்ஸ் நினைச்சாலே இந்த அக்ரி கிராஜுவேட் கேன் ஃபிளரிஷ். இது வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் எல்லாம் ஒன்று தான் என்ன பதிலும், ஏன்னா வி ஹேவ் டு சர்வ் சொசைட்டி. ஸோ சோஷியல் சர்வீஸ்ங்கிறதுல அக்ரிகல்ச்சர் கவுஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து நம்ம அதே ஃபுட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் எவ்ரிடே இன்க்ரீசிங், எவ்ரி பாப்புலேஷன் ஆல்சோ இன்க்ரீசிங், அதனால வந்து வேல்யூஷனுக்குலாம் நிறைய ஸ்கோப் இருக்கனால ஐ சஜஸ்ட் தட் இஃப் கேப்பபிள் எஸ் யூ ரைட் ஐசிஐ எக்ஸாம் கெட் செலக்டட் கோ ஃபார் பேஜி ஆர் எனிவேரி கொண்டு பேஜி. நான் என்ன பதிலும் காலேஜ்ல கிடையாதுங்க, நம்ம கையில தான் இருக்கு. என்ன சார் இருக்கு, எல்லா காலேஜும் சேர்ந்தனைக்கு பாஸ். ஸோ எந்த காலேஜ் நீங்க சேர்ந்தீங்கன்னா சேர்ந்தனைக்கு பாஸுங்க, நீங்க சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் சேர்ந்து டைத்து பாஸ் பண்ண அவ்வளோதான். அன்லஸ் யூ மேக் ட்ரபிள் வித் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அதர் பீப்பிள் யூ நாட் எனி ப்ராப்ளம் வச்சுங்களா. அதான் நீங்க எல்லா கரிக்குலம் நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சர் எந்த கோர்ஸ் எத்தனை அக்ரிகல் ஸ்ட்ரக்சர் ஹஸ் பீங் சோ டேமேஜ் அண்ட் டைல்யூட்டட், நோபடி பாதர்ஸ் அபவுட் த குவாலிட்டி அவுட் புட் இன் த குவாலிட்டி கண்டென்ட் டிசமினேஷன். இது ஒரு நேஷனல் கிளைமேட்டிங்க, எஜுகேஷன் பில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சஜஷன் வந்து எதுவாக இருந்தது கட்டுறது கேட்டது போய் செயல்படுங்கன்னு சொல்லுவேன் நான். படிக்கிறப்பே 10 இடத்துக்கு போய் பாருங்க, லோக்கல்ல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்க, யூ மேக் மெஷர்மெண்ட் ஆஃப் த டைம் அண்ட் எனர்ஜி பார் வாட் இஸ் த திங் எவ்ரி திங் அப்படிங்க ரியலி. ஸோ ஒரு 1 or 2 டேஸ் ஆர் 15 டேஸ் ஏதாவது இன்ஸ்டியூஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம இறங்கலாம், நல்லா செய்யலாம். நீங்க வந்து அது பெரிய குடுத்துல பார்த்தா அருமையாக கொடுக்குறாங்க, நிறைய கிராஃப்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பெரிய குடுத்துல உள்ள அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேயே பார்ட்டி கிராஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஃப்க்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, நம்ம தஞ்சாவூர்லேயே ப்ராசஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் இருக்குது. வி கேன் ஆல்சோ கெட் ட்ரைனிங் ஃப்ரம் ஐசிஆர் சமர் பிளேசஸ் ஆல்சோ. இந்த ரெகனேஷன் ஆகணும், இது ஆகணும், வேலையை வாங்கணும் அது நினைக்கலாம் தவிர இல்லை லாங் டேர்ம் ட்ரீம் வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு நாளைக்கு வந்து கொடுக்கிட்டு வேகணும். எனக்கு ஐ வாண்ட் ₹15 lakhs இன் அக்கௌண்ட் வித்இன் 2 இயர்ஸ், அதுக்கு என்ன பார்த்தா நிச்சயமா என்ன பதிலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பெஸ்ட் வே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மத்திய மாநில அரசுகளின் அப்ரூவல் இல்லாத சில கல்லூரிகள் இருக்கின்றன, அதாவது ஐசிஆர் ரெக்கக்னிஷன் இல்லை அப்படிங்கிறாங்க அல்லது ஸ்டேட் ரெக்கக்னிஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரிகளோட ஃபியூச்சர் என்ன, அதே மாதிரி அக்ரிடேஷன் உள்ள கல்லூரிகளுக்கு என்ன பெனிஃபிட், இது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு திரு திலீப் குமார் அவர்களை கேட்டு. சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதுலயுமே ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் ஐசிஐஆரோட ரெகனேஷன் வந்து கேன்சல் ஆகும்.
எவரி 4 இயர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிட்டு திரும்ப வந்து ரீ இது பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்லேயும் நடந்திருக்குது, அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் நடந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லைங்க, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதுல படிச்சவங்களாம் வந்து அவங்களால போயிட்டு எம்எஸ்சி ஜாயின் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் போடும்பொழுதே அவங்களுக்கு எந்தெந்த கல்லூரியில நீ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும், யூனிவர்சிட்டியே இருக்காது. ஏன்னா அது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் ரெகனைசேஷனும் இருக்காது, ஐசிஆர் ரெகனைசேஷனும் இருக்காது, இல்லாம டீம்டா அவங்களா சுயமா இது பண்ணும்பொழுது அவங்களால எம்எஸ்சி பண்ண முடியாம போறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து குறிப்பா சொல்லிட்டு இருக்குது, முக்கியமா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து முடிஞ்ச லெவலுக்கு நம்ம வந்து வேளாண்மை கல்லூரியே வந்து தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியை சூஸ் பண்ணுங்க. அதே போல ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் நம்ம ஸ்டேட் ரெகனைஸ்டு அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஐசிஏஆர் ரெகனைஸ்டு காலேஜா பார்த்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். ஏன்னா இதுல போகும்பொழுது வேலை வாய்ப்புக்கு போகும்பொழுது சரி, யார் வந்து அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பிரைவேட்டா நம்ம எங்க போனாலும், சோ நீ எங்க படிச்சிருக்க முதல்ல, ஏன்னா நீங்க எங்க படிச்சேன்னு தெரிஞ்சாலே நீ எந்த லெவலுக்கு நல்லா படிச்சிருப்ப அப்படின்றத அவங்க ஈஸியா வந்து ஒரு இது பண்ணிடுவாங்க பிரைவேட்ல. சோ நீ தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில படிச்சிருக்கேன்னு போனா நம்மளோட ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே நம்ம வேளாண்மை கல்லூரியில தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில படிச்சவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்க இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து போன் பண்ணி, சார் என்னால வந்து பிஜி போக முடியல, எம்எஸ்சி போய் எங்கேயுமே ஜாயின் பண்ண முடியல, இதனால நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது வேற வழியே கிடையாது. அவங்க வந்து நம்ம பிஜி வந்து ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா, சோ அந்த மாதிரி பிஜி வந்து ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது மூலயமா வேற நம்ம வந்து போயிட்டு ஐசிஆர் என்ட்ரன்ஸ் ஐசிஆர் மூலயமா போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்ணி அதுல போயிட்டு வேற நல்ல யூனிவர்சிட்டியா பார்த்து ஜாயின் பண்ணி அப்படி படிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரெகனைசேஷனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங், இது எதுலையுமே வந்து அந்த ரெகனைஸ்டு இல்லாத ஸ்டூடெண்ட் வந்து போய் ஜாயின் பண்ண முடியல. அவ்வளவு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இதே கிடைக்க மாட்டேது, நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறாங்க சார். இது இந்த இதுல வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிஎஸ்சி அக்ரி படிக்கிறாங்க, எம்எஸ்சி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கிடைக்காம இருக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கிடைக்குமா இப்போ உள்ள சூழ்நிலையில? சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கிடைக்கும், எப்படி டீம்டு யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு ரொம்ப சஃபர் ஆகும்பொழுது அவங்க அடுத்தது வெல் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணாதான் அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால அவங்க ஐசிஆர் போயிட்டு ஐசிஆர் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது ரொம்பவே பெஸ்ட். அப்படி போகும்போது தான் அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இன்னும் வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷனை இது கம்மி பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். பர்சனலா வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கலாம வழி அவங்களோட சர்டிபிகேட் ரெகனைசேஷன் வந்து ரொம்ப கம்மியா போயிடும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்காங்க அவங்க, திருப்பி வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கோ அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கோ எலிஜிபிளா? சார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிளான்றது கொஞ்சம் டவுட் தான் சார். ஆனா வந்து ஸ்டேட் நம்ம வந்து டிஎன்பிசிக்குலாம் எலிஜிபிள் இருக்குது ஓகேங்களா, டிஎன்பிசி எலிஜிபிள் இருக்கு. ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில் இருக்க எந்த போஸ்டுக்குமே அவங்க எலிஜிபிள் கிடையாது. அது ஐசிஆர் ரெகக்னிஷன் இருந்தாலும் அது உண்டு, இருந்தா மட்டும்தான் அந்த போஸ்டிங் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. சொல்றதே இந்த விஷயம் சொல்றதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கல்லூரியில போய் படிக்கணும். ஏன்னா இந்த விஷயத்த கைட் பண்றதுக்காக தான் எல்லாமே சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம இருக்கோம், நம்ம படிச்ச காலத்திலயோ அந்த டைம்ல கைட் பண்றதுக்கு பெருசா யாரும் இல்லை, இப்ப தெளிவா சொல்லிடுறோம் அவங்க சொல்றாங்கன்றது. அடுத்த விஷயம் சொல்லி ஜாயின் பண்ணிட்டு அவங்க 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வெளில வந்து எம்எஸ்சி பண்ண முடியாம போகும்போது ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருத்தப்படுறாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்ப அவங்க வாங்கியிருக்கலாம், அதனால நல்ல கல்லூரி ஆல்ரெடி வாங்கியிருக்க கல்லூரியில போய் ஜாயின் பண்ணி படிக்கிறது நமக்கு ரொம்பவே சேஃபான ஒரு இது. இன்னொன்னு, இப்போ ஐசிஆர் ரெகக்னிஷன் இருக்குது சில கல்லூரிகளுக்கு, ஆனா ஸ்டேட் அப்ரூவல் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்படி சூழ்நிலை இருக்குதா? அதனால பிரச்சனை கிடையாது சார், ஐசிஆர் அப்ரூவல் இருந்தாலே போதும், கண்டிப்பா அவங்க எல்லாத்துலயுமே வந்து அப்ப இதாயிடுவாங்க, ஓகே எலிஜிபிள் ஓகே, ஆயிடுவாங்க. சரி சரி, நன்றி நன்றி, தகவலுக்கு நன்றி சார். ஏதாவது சார், மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்துங்க சார், அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தி கால் ஃபார் த பீப்புள் அண்ட் தி டெல் த பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி சொல்றாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் தகுதி கம்மியா குறைவா இருக்கோ, மார்க் கம்மியா இருக்கோ, அவங்க தான் இந்த மாதிரி காலேஜ் போறாங்க சார். அதாவது 99% ஆஃப் த கேஸ் பார்த்தா அவங்க வந்து வேற வழி இல்லாம தான் போய் சேர்றாங்க, அவங்க எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க. தி ஏசி சான்சஸ் கிவன் டு ஏ பர்சன் டு எக்யூப் யுவர் செல்ஃப் இன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இன்னும் சொல்ல போனா ப்ரொஃபஷனலா பாக்குற போது எல்லா கோர்ஸும் எங்க படிச்சாலுமே பையனுக்கு உள்ள சரக்கு வச்சு தான் இஸ் கோயிங் டு செல் அவுட் சைட் அண்ட் கெட் இன் தி பிசினஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம். அது நம்ம வந்து ரொம்ப போய் நம்ம ஃபில்டர் பண்ணி சொல்ற போது தே கெனாட் அட் ஆல் கம் டு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ், தே சேஞ்ச் ஐடியா டு அதர்ஸ். எங்க படிச்சாலுமே அடுத்து எம்பிஎல்ல படிக்கலாம் சார், தே கேன் டு எனி எம்பிஏ படிக்கலாம் எனிவேர் வச்சுக்கலாம். எம்பிஏ காலேஜ்லாம் வந்து பிளென்டி இருக்கு, ஸோ தே கேன் பிகம் மேனேஜர் ஃபார் எனி ஆஃப் தி திங்ஸ். அந்த பிஹெச்டி காலேஜ் நல்ல காலேஜ் படிச்சு தி ஆல்சோ கெட் செலக்டட். அதனால ஒன் இஸ் நாட் திங் டு மச் ஒரிட் பிகாஸ் ஆஃப் தி ஃபேட் தான் தேர் கோயிங் ஃபார் லோ குவாலிட்டி காலேஜஸ் சார். இது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி இளங்கோவன் சார்.
அடுத்ததாக திரு ஹியூபர்ட் சென்னையிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி திரு ஜோ சார் அவர்களே, தேங்க்யூ மிஸ்டர் திலீப் குமார் சார். ஐ மீன் நல்ல நல்ல யூ ஆர் என்கரேஜிங், வெரி என்கரேஜிங்காக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அவரும் இளங்குவன் சார் நல்ல அதுக்கு உங்களுக்கு பக்கபலனாக இருந்தார்னு நினைக்கிறேன் சார். என்னுடைய கேள்வி இல்லை, என்னுடைய ஆப்சர்வேஷனே ட்ரோ. ஆ, அதுக்கு முன்னாடி ஏன் நான் வந்து இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ண நினச்சேன்னா, ஐ ஒர்க் இன் தேத்தம்பட்டு ஏரியாவில் ஒர்க் பண்ணேன், உங்கள் ஸ்ரீமுஷ்ணா கிட்ட இருக்கு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்தேன். ஓகே ஓகே, அதான் வெரி வெரி அட்டாச்சு உங்க ஸ்பீச் எப்படியா கேட்கணும்ன்ற அட்டாச்மெண்ட் வந்து சார். சார் என்னன்னா, இப்போ வந்து நீங்க நம்ம எல்லாம் இங்க பிஎஸ்சி முடிச்சிட்டோமா, எம்எஸ்சி முடிச்சிட்டோமா, அந்த மாதிரி வேலை கிடைக்குமா, ஜாப் ஓரியன்டேஷன் இருக்குமான்றது எல்லாருக்கும் இருக்கதான் இயல்பு. ஆனா நான் வந்து என்ன பாக்குறேன்னா, ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு சார், அக்ரிகல்ச்சர்ல நம்பர் ஒன், எஸ்பெஷலி எஜுகேஷன் இன் அக்ரிகல்ச்சர். அந்த குழந்தை பருவத்திலேயே அவன் அக்ரிகல்ச்சரை அவங்களோட ஊட்டி விடுறான். அதாவது அதில் வந்து சார் ஒரு 14 to 16 இயர் ஒரு கேடரில் அவங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வைக்கிறாங்க. அதில் ஒரு ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் அந்த 14 to 16ல் ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே ஆரம்பிச்சிருக்காங்க, வெரி சக்சஸ்ஃபுல். அதாவது ஆர்கானிக்கும் சரி, இன்ஆர்கானிக் அது கெமிக்கலாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது சார் அது. ஸோ அப்போ அந்த அளவு அவங்கள வந்து ஊட்டி வளர்த்துருக்காங்கன்னா, எங்கேயோ நம்ம வி ஆர் லேக்கிங். அது பிஎஸ்சிலையோ எம்எஸ்சிலையோ நான் சொல்ல வரல. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து அதை தாண்டி போகணும். அக்ரின்றது என்னுடைய ரத்தத்தில் ஊற வேண்டும் என்ற லெவலில் நம்ம இருந்தால் தான் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேரன் லேண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர். அது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஒரு வழியில் கொண்டு வர முடியும். நான் இல்லை இல்லை, நான் எனக்கு வந்து ஒரு 1 lakh சேலரி வந்தால் போதும்னா, ஐ திங்க் வி லூஸ் எவ்ரி திங். இது என்னுடைய வே ஆஃப் லுக்கிங் சார். நீங்க ஏதாவது ஷேர் பண்ணலாம் சார் இதுக்கு. தேங்க்யூ 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 ஹியூபர்ட் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி சார். லேட்டஸ்டா வந்து ஓகே சார், லேட்டஸ்ட் பிக்கிங் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா டூரிசம் இண்டஸ்ட்ரி சார். இன்னைக்கு வந்து கவர்மெண்டே வந்து எல்லாரையும் லார்ஜ் ஸ்கேல இறங்குறதுக்காண்டி ஆல்கஹால் ஷாப்லாம் மூடிட்டு இந்த மாதிரி போனா எய்ம் பண்றாங்க சார். அக்ரிகல்ச்சர் டூரிசம் ஒரு கான்செப்ட் நல்லா இன்னைக்கு பிக்கப் ஆயிட்டு வருது. நம்ம அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும் சார். ஸோ நாங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் அக்ரி கிராஜுவேட் தான், வி ஸ்டார்டட் இன்ஸ்டியூட் கால்டு டிராவல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர். ஸோ ஐஏடான்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இதுல இருக்காங்க, மாண்ட்ரியல் கனடால இருக்காங்க. தே டிசைன் தி சிலபஸ், அதில் பார்த்தா ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கன்சல்ட் நிறைய லெவலில் கோர்ஸ் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி ஆன்லைன், தே கேன் ஆல்சோ ரைட் தி எக்ஸாமினேஷன், தே கேன் கெட் வெரி குட் டீசென்ட் ஜாப்ஸ் இன் டிராவல் இண்டஸ்ட்ரி. மினிமம் சாலரி 20,000, தி ஏர்னிங் கெபாசிட்டி பிகம்ஸ் 1 lakh ஆர் 2 lakh இன் இயர். தி கோ ஃபார் டூர் ஆல்சோ ஃபார் லாங் டேர்ம் டூர்லாம் போனால் நல்ல காசு கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஃபீல்டுங்க சார். அதனால இந்த சேலரி வந்து நம்ம வந்து வாங்குறத விட ஓனாகவும் பண்ணலாம். இங்கே வந்து ஒருத்தர் நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து ஒருத்தர் வந்து சந்திரா ஒருத்தர் இஸ் அக்ரி கிராஜுவேட்டுங்க, அவர் தான் எப்பர் டேவல் வச்சிருக்காரு. எஸ் மின்டன் மணி லைக் எடுத்து இந்த எளிதாக அக்ரி கிராஜுவேட் இந்த தமிழ்நாடு. அதனால நம்ம வந்து ஒரு ஃபீல்டுன்னு போனால் வாட் இஸ் த ஃபீல்ட் ஃபார்மிங்கிறத தி இண்டிவிஜுவல் கேன் டேக் ஏ டைரக்ஷன். அது சம்மந்தம் படிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணி தான் இருக்கோம். இங்கே எலி கிராஜுவேட் அண்ட் டேக் அப் த ப்ரோக்ராம் கால்டு டிராவல் டூரிசம் கோர்ஸ் எனிவேர் அவைலபிள்ங்க. அது இப்போ வந்து எம்பிஏவும் பண்ணலாம், இல்லை இதில் போனால் பாண்டிச்சேரி போனால் அது அருமையான இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, பாண்டிச்சேரி டூரிசம் மண்டலம் இருக்கு. அதெல்லாம் படித்தாலும் கூப்பிட்டு கொடுப்பாங்க மத்திய அரசாங்கால. ஏன்னா வந்து இவங்க அகரி எங்கே படித்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தி கேன் என்டர் இன்டு டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியோட சஜஷன். இதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு பயோடெக்னாலஜிலாம் படிச்சு டேக் அப் கோர்ஸ் ஆன் பிஜி கோர்ஸ் ஆன் பயோடெக்னாலஜி. அதனால வந்து இந்த யூஜி இஸ் ஒன்லி என்ட்ரி லெவல், இஸ் ஒன்லி ஒரு படிக்கிறதுல கீழே ஒரு கலர் மாதிரி தான். எந்த கிராஜுவேட் அக்ரிகல்ச்சரும் தே கேன் நாட் ஸ்டாப் வித் யூஜி குவாலிஃபிகேஷன். பெக் ஆர் பார் ஆர் ஸ்டீல் அண்ட் கோ ஃபார் ஹையர் குவாலிஃபிகேஷன் அண்ட் என்டர் இன் இண்டஸ்ட்ரி. தெர் ஆர் மெனி இண்டஸ்ட்ரீஸ், ஒன்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி, அடுத்து டிராவல் இண்டஸ்ட்ரி, அடுத்த பிள்ளைங்க இதுக்கு போனோம்னாக்கா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் கொடுத்தாலே பெரிய அளவில் விக்கிண்டு ஒண்டர்ஸ் அண்ட் மெடிக்கல்ஸ், டோக்கட் பேஸ்ட் டெக்னாலஜி, பனானா பேஸ்ட் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி பேஸ்டாக போகணும்னா ஈவன் எம்என் மிச்சர் கொடுத்தாலே ப்ரொஃபஷனல் கொடுத்தாலே போதுங்க. ஸோ நிறைய கேவிகேஸ் கூட நிறைய வந்து ஃபார்மர்ஸில் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்மர்ஸ் கான்டாக்ட் பண்ணுறது வைக்கப்படாமல் கொஞ்சம் இடமா அக்ரி கிராஜுவேட் கேன் ஷைன் லைக் எடுத்திங் இந்த ப்ரெசென்ட் கண்டிஷன். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு யாரும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து கவர்மெண்ட் மிஷினால வந்து கேட்டோட நீட்ஸ் பண்ண முடியல ப்ராக்டிகலாக. சும்மா 4 இன்புட் தரோம் அவ்வளோ தவிர வி கேன் கோ ஃபார் மேசிவ் கவரேஜ். அதனால வந்து டெஃபினட்டாக எக்ஸ்டென்ஷன் டெக்னாலஜியை கொடுக்கறதுலையும் ப்ரொஃபஷனலாக இன்புட் கொடுக்கறதுலையும் தே கேன் கான்சென்ட்ரேட். அதனால தே கேன் என்டர் டு சைட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு கடையில் 5 பிசினஸ் பண்ணலாம் பொதுவாகவே. ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கிவிங் அகெயின் வித் அலாங் வித் அலாங் வித் ஃபீல்டு சீட்ஸ் அலாங் வித் இன்புட் கொடுத்தா நிச்சயமாக தே கேன் பிகம் டாக்டர். சார் சொன்னாங்களா, சார் சார் சொன்னாங்க டாக்டர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒன்று 10 கூட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வெளியில் உங்களுக்கு தெரியவில்லை தான் சார். பீப்புள் ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல் இன் காலிங் சார்.
நிறைய இன்னைக்கு வந்து மெட்ராஸ் பேஸ்ட் ஹார்டிகல்ச்சர் படிச்சு கிராஜுவேட் லேண்ட்ஸ்கேப்பிங் அக்ரிகல்ச்சருங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் அதர் ஃபீல்டு இருக்கு சார், நிறைய இடத்துல வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. வெறும் நர்சரி வச்சு கோடி சார் வந்திருக்காங்க சார் அக்ரி கிராஜுவேட்ஸ். அதனால நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உள்ள ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் 25 ஸ்கில்ஸ் இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து லேர்னிங் அண்ட் ஆல்சோ அகைன் யூசிங் இட் அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் இட். ஸோ அவர் யாருக்கு ட்ரைனிங் ஸ்கில் இருந்தால் ட்ரைனிங் போய்க்கலாம், ரிசர்ச் இதை ரிசர்ச் போய்க்கலாம். நீங்கள் வந்து அக்ராஸ் கண்ட்ரி வந்து நிறைய ஸ்கில் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ஃபண்ட் கொடுக்குறாங்க, டாடா ஃபவுண்டேஷன் தே கிவ் வெரி குட் ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ. குளோபல் வார்மிங் பற்றி நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் இருக்கு. நீங்கள் மெட்டீரியாலஜி வந்து பயங்கர பிக்கப் ஆகிட்டு, கிளைமேட் சேஞ்ச் நிறைய ஃபீல்டு இருக்குங்க. ஸோ குளோபலாக நிறைய இன்ஸ்டியூஷன் காலேஜ்லாம் இருக்கிறனால வந்து அவங்க வந்து சிங்கிள் ட்ராக் சிங்கிள் வேல நினைக்காம குளோபலாக திங்க் பண்ணணும் கிராஜுவேட்ஸ். அதோட சஜஷன் சார். இன்னும் வந்து ஆஃபரிங் வந்து இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஜெர்மன் போனாங்க அந்த மாதிரி சில ஸ்பெஷல் ரெக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஐஎல்டி எடுக்கணும்பாங்க சில இதில் போனால் வந்து ஈவன் இப்போ கவர்மெண்ட்டுக்கே வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் கூட நெட் எக்ஸாம் வாங்குறாங்க, ஸ்லெட் எக்ஸாம் வாங்குறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்பே அது மாதிரி வாட்டு டெவலப் பண்ணிக்கணும். இல்லைப்பா அக்ரி கிராஜுவேஷன்லாம் சாதாரண கிடையாது, பிகம் ஏ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஏ லாங் டைம் டியூரேஷன் ஜாப் தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு எம்எஸ் ஆகும் வரலாம் எல்லாருமே. எல்லாருமே ஒரு சின்ன பொறி இருக்கு, ஒன்லி என்வரன்மெண்ட் அண்ட் சான்சஸ் அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் தியேட்டர் இருக்கனால, இன்ஃபர்மேஷன் ஏரா இருக்கனால, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஷன் அதனால நம்ம தான் போய் கேதர் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் வந்து டெஃபினெட்லி இருக்கும் வெரி வெல். இது கிராஜுவேஷன் இஸ் ஒரு என்ட்ரி லெவல் பாஸ் தான். என்ன பதிரிக்கும் என்டர்நெட் மல்டிபிள் ஏரியாஸ் வேற வேற ஜெயிக்கும். ஈவினிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற லார்ஜ் பேசுங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க நிறைய பேர். அது வந்து இது வந்துச்சு ஆர்டிஃபிஷியல் வந்தனால அக்ரி சயின்ஸுக்கு பிளண்டி ஆப்பர்ச்சுனிட்டி இன் சாஃப்ட்வேர் ஃபீல்ட் ஆல்சோ. ஸோ தே கேன் டேக் எம்எஸ் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது வெளிநாட்டு போனால் எரி ஃபீல்டு சிங்கிள் ஃபீல்டு வெரி பிக் அண்ட் வாஸ்ட் அண்ட் வைடுங்க. அதனால் நிறைய கிராஜு அக்ராஸ் கண்ட்ரி இருக்காங்க. ஸோ கனடா இஸ் வெரி குட் கண்ட்ரி ஆல்சோ. அதுவரை சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து நிறைய நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு லைன்லேயே போனோம், மல்டி லெவல் திங்க் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 tracks பண்ணால் டெஃபினெட்லி வித் நேவி வெரி பிக் சக்ஸஸ் சார். தேங்க்யூ சார், இதான் அடுத்த என்னுடைய டிஸ்கஷன் சார். நன்றி சார், அவர்களுக்கு நன்றி. அதாவது சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது கவர்மெண்ட்ல. வந்து முன்னாடி காலங்கள்ல இப்ப முதல்ல சொன்னாங்க இல்லையா, கந்தசாமி சார் சொன்ன மாதிரி அன்றைய சூழ்நிலையில அரசு வேலைக்கு தான் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு, மற்ற பணிகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஆனா நாளாவட்டத்துல அது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு பிரைவேட்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது, நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அந்த அளவுக்கு ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருந்தது. ரெக்கக்னிஷன் இல்லாம இருந்ததுன்னா இப்பவும் கூட ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது வாஸ்தவமான தகவல் தான், மிக உண்மையான தகவல் தான். பட் ரெகக்னிஷன்ங்கிறது கவர்மெண்ட் கொடுத்தாதான் ரெகக்னிஷன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய நாலேஜ் நம்மளுடைய ஸ்கில் நம்மளுடைய திறமையில கூட இருக்குது. அந்த வகையில இப்போ நிறைய பேர் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி வந்து ஜாப் படிச்சு முடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டு இருந்தது, ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து இப்போ திரு திலீப் டாக்டர் திலீப் சொன்ன மாதிரி ஒரு 10% மக்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அல்லது கிராஜுவேட்ஸுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் அல்லது ஒரு நல்ல செக்யூர்ட் ஜாப் கிடைக்குது. மற்றபடி எல்லாருமே அதிக சம்பளம் வாங்கிட்டு பிரைவேட் தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரியுறாங்க. ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சாச்சுன்னா வெளியூர்களுக்கு சென்று பணி செய்யறதுக்கு நல்ல தயாராக இருந்தாங்கன்னா தேவையான அளவுக்கு சம்பளம் கிடைச்சிட்டு இருக்குது. அதுலயும் சிறப்பாக தனி நிறுவனங்கள் சொந்தமாக நிறுவனங்கள் செய்து சொந்தமாக தொழில் செய்யறவங்களுக்கு இது வந்து நல்லாவே இருக்குது. என்னவா இருந்தாலும் நமக்கு ஃபார்ம் கிராஜுவேஷன், அதாவது பட்டம் பெற்ற உடனே நம்ம வி ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் எவ்ரிதிங். அதுக்கு மேல நமக்கு அனுபவம் வேணும், நமக்கு ஸ்கில்லை நாம டெவலப் பண்ணணும், அது மிக முக்கியம். அக்ரிகல்ச்சருக்கு நிகராக ஒரு சப்ஜெக்ட் இந்தியாலேயோ உலக அளவிலேயோ வேற எங்கேயும் கிடையாது. அக்ரிகல்ச்சர்ல வி ஹாவ் broad knowledge of everything, எல்லா தரப்புலையும் எல்லா விஷயங்களும் நாம தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட்டிங் நாம தெரிஞ்சுக்கிறோம், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறோம், கிராப் கல்ச்சர் கல்டிவேஷன் தெரிஞ்சுக்கிறோம், ஃபீல்டு கிராப்ஸா இருந்தாலும் சரி, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ளவர்ஸா இருந்தாலும் சரி, பிளான்டேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஸோ எவ்வளவோ விஷயங்கள் நாம கத்துக்கிறோம். தென் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறோம், டெய்ரியும் கத்துக்கிறோம், ஹனிபி கல்ச்சர் கத்துக்கிறோம். ஸோ செவரல் திங்ஸ் வி ஆர் லேர்னிங். ஸோ இவற்றை ஏதாவது ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ஸ்கோப் உள்ளதையும் சேர்ந்து நாம கொஞ்சம் தேடி அதில் நாம ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா அதில் ஸ்கோப் நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாபில், அதுவும் இப்போ உள்ள கவர்மெண்ட் ஜாபுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கூட கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தனியார் பணியே வந்து நாம வந்து குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. நாம வந்து நம்மளை கொஞ்சம் எக்யூப் பண்ணிட்டு எந்த ஒரு பணியிலையும் சேரலாம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஏதாவது ஒரு 4 friends சேர்ந்து சில நிலங்களை
குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செஞ்சு கூட பார்க்கலாம். அதுல லாபம் பெரிய அளவுல இல்லாம கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட அது ஒரு அனுபவம், பட்ட அனுபவம் எப்பவுமே முக்கியம். அந்த அனுபவத்தை கொண்டு அடுத்ததாக நாம வந்து பிளான் பண்ணிக்கலாம், திட்டமிடலாம். ஏன்னா பிளவர் மார்க்கெட்ஸ் இருக்குது, பிளவர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். பிளவர்ஸ் நாம தான் உற்பத்தி பண்ணணும்னு இல்லை, நாம வாங்கி ஏஜென்சியாக செயல்படலாம், விற்பனை செய்யலாம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணலாம். வேல்யூ அடிஷன் வந்து இஸ் கெய்னிங் மொமெண்டம். இப்போ எல்லா பயிர்களிலையுமே இப்போ சாதாரணமாக கிடைக்கிற விலைக்கு கண்டிப்பாக ஒரு 5 மடங்கு விலை நாம வந்து வேல்யூ அடிஷன் பண்றோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 2 மடங்கு விலை கிடைக்கும், லாபம் மட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நாம செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல இப்போ கார்டனிங், கார்டன் வச்சுக்கிறாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்றாங்க, இது எல்லாத்துக்கும் மேல கன்சல்டண்டா கூட இருக்கிறாங்க. கன்சல்டண்டா கூட இருக்கலாம். கன்சல்டண்டா இருக்கிறத விட கன்சல்டண்டா இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இவ்வாறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால தோண்டு போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. இப்போ பிரைவேட் ரெகனைஸ் அன்ரெகனைஸ்ட் காலேஜில் படிச்சிருந்தா கூட நாலேஜ் தான் நமக்கு முக்கியம். நாலேஜ் நமக்கு இருக்கும்போது நாம வந்து அதை தைரியமா எதிர்கொள்ள முடியும். இருந்தாலும் புதிதாக போறவங்க வந்து காலேஜை சாய்ஸ் பண்றது நல்லது. புதியதாக படிக்க போகும்போது காலேஜை சூஸ் பண்ணி அதுல நாம நல்ல காலேஜா சேர்ந்துக்கிட்டோம்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். எப்பவுமே ரிஸ்க் கம்மி தான். பிரைவேட்ல படிக்கிறதுனால அதுல ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு அது எலிஜிபிள் தான். இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜும் கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் தான்ங்கிற தகவல டாக்டர் திலீப் குமார் சொல்லி இருக்கிறாரு. ஸோ அது போல பிரைவேட்ல போறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய சின்சியாரிட்டி அண்ட் நம்மளுடைய ஸ்கில் மட்டும்தான். ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நல்லபடியாக எல்லோரும் நல்வாழ்வு வாழ எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சார் செந்தில்குமார் பேசுறேன் சார், கேக்குறீங்களா சார்? சார் கேக்குறேன் சார். கருத்தை தெரிவிக்கலாம் சார். எங்க பாப்பா இப்ப பயோசிஎஸ் எடுத்துக்கிற அப்படிங்க சார். ஓகே சார். சார் இப்போ பாப்பா பிஎஸ் அக்ரி பண்ணலான்ட்டு அப்படிங்க சார். ஓகே சார். நம்ம சார் கட்டாபுர 180 வந்துருங்க சொல்றாப்படி சார். நமக்கு இது பியூர் சயின்ஸ் பயோசிஎஸ். ஆமா சார், பியூர் சயின்ஸ் சார். பியூர் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி. ஆமா சார். ஆமா சார். ஓகே சார். இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அவங்கள முக்கியமா நீங்க போக்கஸ் பண்ண சொல்றது பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பாட்டனி சுவாலஜி வந்து 100 out of nearly பண்ண சொல்லுங்க. ஏன்னா இருக்கிற அந்த காம்படிஷன்ல அவங்களுக்கு, ஏன்னா லாங்குவேஜ் அந்த லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்றது, லாங்குவேஜ்ன்றது உங்களுக்கு மார்க்கை இன்க்ரீஸ் பண்றது தான். 12th மார்க் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். பட் உங்க கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த பாட்டனி சுவாலஜியை நல்லா படிக்க சொல்லுங்க. மேக்சிமம் ஆஃப் டைம் அதுல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மார்னிங் டைம்ல நல்லா ஃப்ரீயா மைண்ட் இருக்க டைம்ல இந்த ஹார்டான சப்ஜெக்ட், எது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை ரொம்ப எடுத்துக்க சொல்லுங்க. அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், அந்த சப்ஜெக்டை மார்னிங்லேயே படிக்க சொல்லுங்க. மத்த டைம்ல நீங்க பாட்டனி சுவாலஜியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. சிபிஎஸ்இ படிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. நீங்க இந்த ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல மார்க் எடுப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு டைரக்டாவே வந்து நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்ல அதர் ஸ்டேட்ல கர்நாடகாவோ ஆந்திராவோ கிடைக்கிறதுக்கும், இதே அதர் ஸ்டேட்ல நீங்க போய் படிக்கும் பொழுது ஐசிஆர் மூலியமா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. யூஜி படிக்கும் போதே அதர் ஸ்டேட்ல படிக்கிறது ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க ஐசிஆர் மூலியமா போகும்பொழுது. சார் நீங்க கொஞ்சம் அப்படியே ஒரு கைடு கொடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. எப்ப கால் பண்ண நிறைய சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28-30 செக்டார்ஸ் இருக்குது. சில்க் போர்டு இருக்குது, ஓகேங்களா? இது மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அதுல நான் உங்களுக்கு நான் தனியாவே எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்றேன், இல்லைன்னா என்னோட வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். தனியா வந்து ஜாப்ஸ் அண்ட் டீ அக்ரிகல்ச்சர்
அப்படின்னு சொல்லிட்டு சரி அதோட சார். வெப்சைட், அந்த வெப்சைட் முதற்கொண்டு அனுப்புறேன், என்ன ஜாப்ஸ் எந்த போர்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அனுப்புறேன். அதை ஃபுல்லா நீங்க செக் பண்ணி அதை படிச்சா அதுல நீங்க போக்கஸ் பண்ணாலே ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் இருக்குது, யூபிஎஸ்சி தான் இருக்குது, நபார்டில் மட்டும்தான் இருக்குது, ஐபிபிஎஸ்ல மட்டும்தான் இருக்குன்னா இல்ல, இதை தாண்டி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகே அதை சார், நம்ம ஓகே சார், தேடணும். அந்த வழியில நீங்க கைடன்ஸ் ஆமாம் மூலயமா சார், கேட்கும்போது கண்டிப்பா நாங்க அதை உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம், கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சோம் சார், தேங்க்யூ சார். சார். இந்த வாய்ப்பை அமைத்த ஜோ சார் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை வந்து உங்கள்ட்ட போன் கால் மூலயமா தொடர்பு கொண்டு இந்த நம்ம ஒரு ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஜோ சாருக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டாக்டர் திலீப், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நம் நாட்டில் வேளாண் கல்வியின் நிலை ஒரு கண்ணோட்டம் என்பது தொடர்பான தகவல்கள் வாங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் திலீப் குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுபெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.